ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் தட்டைக்காய் மசாலா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம லாங் பீன்ஸுன்னு சொல்லுவோம். தட்டைக்காய் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கூடவே பூண்டு, இஞ்சி, புதினா இலை போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தட்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது தட்டைக்காய் வேகறதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வேகட்டும். இப்போது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காத கெட்டி தயிராக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சுண்டணும், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். இந்த மாதிரி சுண்டி வரணும். இப்போ சூப்பராக நான்வெஜ் டேஸ்டில் பார்த்தோம்னா தட்டைக்காய் மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.